ஸோ கைஸ் நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து சோஃபா பில்ட் பண்ணது வந்து ரெஸ்பான்சிவாக சொல்லி செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா, நான் வந்து சர்ச் பண்ணுங்கள், கூகுள் சர்ச் பண்ணால் உங்களுக்கு நிறைய டூல்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சும்மா ரெஸ்பான்சிவ் டெஸ்ட் டூல்ஸ்ன்னு போடுறேன், ஏதாச்சும் காமிச்சு பார்க்கலாம். ஏன் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் வந்து இந்த ஆல்ரெடி ரெஸ்பான்சிவ் டெஸ்ட் டூல் .com இருக்குது, நம்ம டைரக்ட்லி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் கிளிக், ஓப்பன் லிங்க் இன் டேப், ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே நிறைய லிங்க்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஒரு பிளாக் ரைட் பண்ணியிருக்காங்க, ஸோ 10 யூஸ்ஃபுல் ரெஸ்பான்சிவ் டிசைன் டெஸ்டிங் டூல்ஸ்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து அவங்க சர்ச் பண்ணுற டூல்ஸு. ஸோ இதில் வந்து நான் எல்லாமே நான் செக் பண்ணி பார்த்தேன், பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்க அப்படின்னா ஆம் ஐ ரெஸ்பான்சிவ்னு சொல்லி இந்த ஒரு சைட்டு தான், ஓகேவா? ஸோ இதுவும் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன், ஓப்பன் லிங்க் நியூ டேப், ஓகே. ஸோ தேர்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்னென்ன ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேபி பீச்சஸ்க்கு கீழே ஸ்கால் பண்ணிக்கோங்க. ஒன்றுனா நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எது உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் உங்களுக்கு, ஓகே. ஸோ இது இந்த டிசைன் மோடோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு, நான் அதுவும் நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மூணு டூல் ஏதாச்சும் நீங்கள் ஒன்று யூஸ் பண்ணிங்கன்னா போனுங்க, ஓகேவா? ஃபைன். ஸோ இந்த ப்ளாக் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், தேவையில்லை எனக்கு. அண்ட் இதை நம்ம காப்பி பண்ண போகிறோம், ஸோ ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் இதை டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ ஜஸ்ட் பேஸ்ட் அண்ட் செக், ஓகேவா? ஸோ மேக் ஷுர் நீங்கள் வந்து லைவ் சர்வர் வந்து நீங்கள் ரன் பண்ணி வச்சிருக்கணும், அப்போ தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ண முடியும், ஓகே. ரைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இதில் இருக்கும், நம்ம மொபைல் ஃபஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ மொபைல் அண்ட் மொபைல் வந்து ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் எஸ், ஸோ ஐஃபோன் இது. ஸோ ஐஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து எஸ் ஒரு ப்ராப்ளமும் இல்லை, சூப்பராக வேலை செய்யுது, பர்ஃபெக்ட்டுங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா டேப்லெட் பார்க்கலாமா? ஸோ டேப்லெட் அண்ட் மொபைலில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் எல்லாமே சேம் சிம்லர் சைஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம எல்லாமே ஒன்று நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஸோ டவுட் இருந்துச்சு இல்லை ஃப்ரீ டைம் உங்களுக்கு நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணி பார்க்கலாம். பட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து டேரெக்டாக நெக்ஸ்ட் டிவைஸ் அதாவது டேப்லெட் போயிடலாம். ஸோ டேப்லெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருப்பி நம்ம வந்து சாம்சங் கேலக்ஸி டேப் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ஐபேட் ப்ரோ யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஐபேட் ப்ரோ யூஸ் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா டேப்லெட் வியூவில் வந்து கொஞ்சம் நிறைய ஸ்கின் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக எடுத்துக்கிச்சு, ஓகே குட். இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சம் வாட் இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். அண்ட் கீழே வாங்க, அண்ட் கோர்சஸ் நல்லா தான் இருக்குது, ஓகே சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்ஸ்டா போடுவோம். ஸோ இந்த இன்ஸ்டா போட்டுனா என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேப்லெட்லேயே கூட நான் வந்து இந்த சாம்சங் கேலக்ஸி போட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ சாம்சங் கேலக்ஸி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து மொபைல் அந்த மாதிரி போயிடுச்சு, டேப் அந்த நேவிகேஷன் அதெல்லாம் உங்களுக்கு காமிக்குது. ஸோ அந்த ஐக்கான் காமிக்குது உங்களுக்கு, நீங்கள் ஸ்கால் பண்ணிங்க அப்படின்னா மற்ற ஆசிட்டிஸ் வேலை செய்யுதா, சூப்பருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஸ்டாப் பார்க்கலாம், டிஸ்டாப்பில் வந்து நார்மல் டிஸ்டாப் பார்க்கலாமா? ஸோ 1024 பார்க்கலாம். இதான் நார்மலான லேப்டாப்போ டிஸ்டாப்போ அதெல்லாம் மினிமம் ரெசல்யூஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் அது. ஸோ ரெசல்யூஷனை பார்க்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் இருக்குது, ஓகே. ஸோ இதுதான் நம்ம மெயினாக நாபிக்ஸ் வேண்டிய ஒரு ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் இந்த கோர்சஸ் ஓகேன்னு நினைக்கிறேன், ஓகேங்க சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா கொஞ்சம் ஹையர் ரெசல்யூஷன் பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1440 இது பார்க்கலாம். அண்ட் இது வந்து சைட் ஸ்க்ரீன் வந்து ரொம்ப பெருசு இது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் இருக்குது, ஓகேவா? ஸோ இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ டிவைஸில் இருக்கும்போது உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, ஓகே. ஸோ மோஸ்ட்லி எந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரோட் மேப்பும் அப்புறமா இந்த கோர்சஸ் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, கரெக்டாக? ஸோ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது ஒரு டூலு, செகண்ட் டூல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆம் ஐ ரெஸ்பான்சிவ். ஸோ இங்கே நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த யூஆர்எல், நம்ம யூஆர்எல்னா இதுதானே, ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன். உங்கள் யூஆர்எல் தந்துட்டு நீங்கள் வந்து கோ தந்திங்க வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரு டிவைஸ் மாக்கப் மாதிரி தந்துக்கோங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து உங்களோட பிசியில் பார்க்கும் அப்படி இருக்கும், லேப்டாப் பார்க்கும் அப்படி இருக்கும். இது என்ன ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னா நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து ஸ்க்ரால் பண்ணிக்கலாம், ஓகே. இங்கே பார்த்தீங்களா? ஸோ ஜஸ்ட் நான் ஸ்க்ரால் பண்ணுறேன், நேசிட்டிஸ் நல்லா இருக்குது பார்க்க, ஓகே. ஸோ இங்கே பார்த்தா இந்த ப்ராப்ளம் இருக்குது லேப்டாப்பில், நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பட் இது மாதிரி நீங்கள் வந்து விஷுவலாக நீங்கள் பார்க்கணுன்னா இது வந்து சூப்பரான டூல் இது. இது வந்து டேப்லெட்டுக்கு பார்த்தீங்களா, அண்ட் இது வந்து மொபைலுக்கு, ஓகே. ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரியல, ஐ மீன் ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் வந்து இங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்பெக்ட்லாம் பண்ண முடியாது. பட் நீங்கள் வந்து ஓவர்வே நீங்கள் பார்க்கணும் வச்சுக்கோங்களேன், ஓவரே பார்க்கணும். ஆல்சோ நீங்கள் வந்து ஏதாச்சும் கிளைண்ட்டுக்கு வந்து நீங்கள் இது மாதிரி ரெஸ்பான்ஸோடு நீங்கள் அவங்களை நம்ப வைக்கணும் வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், ஓகே. ரைட். தேர்டு பார்த்திங்க அப்படின்னா டிசைன் மோடோன்னு சொல்லிட்டு, அதுவும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு டூல், ஓகேங்களா? ரெஸ்பான்சிவ் டூல் தான் அது. நம்ம அதே மாதிரி என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி காப்பி பண்ண யூஆர்எல் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுவோம் அண்ட் என்டர்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் வேல்யூ செய்யுது. அண்ட் இதுவே நான் வந்து நான் ஃபஸ்ட் மொபைல் அதே மாதிரி செக் பண்ணி பார்க்குறேன், மேபி டிசையர் HTC. ஸோ இதுதான் இந்த மொபைல் வியூ. அண்ட் அப்படி நீங்கள் ஸ்கிரால் பண்ணி வச்சுக்கோங்களேன், பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஓவர் லேப் இஷ்யூவும் உங்களுக்கு வரல, ஜஸ்ட் நீங்கள் அப்படி பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ரெஸ்பான்சிவாக இருக்குது. சூப்பர். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ரெண்டு இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணலாமா, ஐ மீன் சால்வ் பண்ணலாமா, ஃபேஸ் பண்ணால் சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோட் மேப். ஸோ அவுட்புட் வந்துடலாம், இதுதான் நம்மளோட அவுட்புட் கரெக்டாக. ஸோ ரோட் மேப் வந்து நம்மளோட ஸ்க்ரீன் சைஸ் வந்து இப்போ பெருசாக இருக்கிறதுனால இதில் கரெக்டாக இருக்குது. பட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஜஸ்ட் இதை வந்து ரைட் கொண்டு வந்துக்கிறேன் இந்த டெவ் டூல்ஸை வந்து. ஓகே, இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லேப்டாப் வச்சு பார்க்குறேன், லேப்டாப் டேப்லெட் வச்சு பார்க்குறேன் ஃபஸ்ட்டு. டேப்லெட் ஓகே. அண்ட் இது வந்து லேப்டாப் 1024. ஸோ இதான ப்ராப்ளமு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து இந்த பேஜுக்குள்ளே போயிடுவோம். ஸோ ஜஸ்ட் ரோட் மேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ரோட் மேப். ஸோ இங்கே பார்த்திங்க வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், அது அப்படியே தெரிஞ்சு பாருங்கள். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து போன அந்த சீரீஸில் வந்து எல்ஜிக்கு வந்து டார்கெட் பண்ணியிருக்கோம். திருப்பி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எக்ஸ்எல்ஜிக்கு பதிலாக திருப்பி நான் வந்து ரீநேம் பண்ணாமல் எல்ஜினே இருக்கு பாருங்கள், அதுதான் அந்த ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து எக்ஸ்எல்ஜி. ஓகேவா? இதான் இதுக்கு நம்ம டார்கெட் பண்ண போகிறோம். ஸோ அதனால நம்ம வந்து எக்ஸ்எல்ஜி தந்துக்கிட்டோம். சேவ் அவுட்டு பார்த்தீங்கன்னா எஸ் ஓகே. இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக் பண்ணும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்ம பண்ணுவோம், அதை நம்ம வந்து சால்வ் பண்ணோம்னா நம்ம இதுதான் ஒரு வே. நீங்கள் போயிட்டு அந்தந்த டைமில் நீங்கள் அந்தந்த கோடில் போய் செக் பண்ணாமல் உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி நம்ம எப்படி தப்பு பண்ணியிருக்கோம், எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அண்ட் ஆல்சோ நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மோஸ்ட்லி எனக்கு வந்து இப்போ என் ஸ்க்ரீன் எந்த இதில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் வச்சுக்கோங்களேன், ஐ மீன் என் ஸ்க்ரீன் வந்து எந்த வியூ போர்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னா நான் வந்து டேரெக்டாக அதே மாதிரி நான் வந்து பேக் கலர் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ எனக்கு ஈஸியாக தெரியும். ஓகே, நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்களேன், நான் சொல்கிறதோட இது வந்து ரெட் தரேன், அண்ட் இதுக்கு வந்து மேபி ரெட் இருக்கட்டும், ப்ளூ இருக்கட்டும். ஓகே, அண்ட் லார்ஜர் ஸ்க்ரீன்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா லார்ஜுக்கு வந்து க்ரீன் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ப்ரௌசரை கிட்ட நம்ம வந்து டேரெக்டாக அதை டைமென்ஷன்ஸை நோட் பண்ணாமல் நம்ம டேரெக்டாக வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த கலர் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் வந்து இங்கே பாருங்களேன், ஸோ இப்போ இந்த ரெட்டில் இருக்குது. ஸோ ரெட்டில் இருக்குது அர்த்தம் ரெட் என்னது, எல்ஜி. ஸோ இந்த வீ போட்டு வந்து எல்ஜி. ஓகேவா? ஸோ எல்ஜினா லார்ஜர் ஸ்க்ரீன்ஸ். ஸோ இதுவே நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்கால் நோட் பண்ணி வச்சுக்கோங்களேன், ப்ளூ மாறுது. ஸோ ப்ளூ மாறுது என்னது, இது வந்து எக்ஸ்ட்ரா லார்ஜ். ஸோ எக்ஸ்ட்ரா லார்ஜ் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்குது, நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து பர்ஃபெக்ட் வேலை செய்யுதா? ஓகே. ஸோ எல்ஜி பர்ஃபெக்ட் வேலை செய்யுது, நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். சேவ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா லார்ஜ் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து இந்த எக்ஸ்ட்ரா லார்ஜ் கரெக்டாக. இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஸ்பேஸ் நிறைய இருக்குங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்பேஸ் நிறையா இருக்குது, இந்த ஸ்பேஸ் நிறையா இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கனெக்ட் வந்து நம்ம சுருக்கி வச்சுருக்கோம் கரெக்டாக. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் பேடிங் வந்து கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கலாமா? ஸோ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா மோஸ்ட்லி இது மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டூலை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் அப்ளை பண்ணியிருக்கோம், 15 ரெம் வச்சுருக்கோம். ஓகேவா? டாப் அண்ட் பாட்டம் வந்து 8 ரெம் வச்சிருக்கோம், அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து 15 ரெம் வச்சிருக்கோம். ஸோ 15 ரெம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் தான் வந்து ப்ராப்ளம். நம்ம என்ன கொஞ்சம் பார்க்குறேன் கொஞ்சம் பார்த்தீங்களா? ஸோ எஸ் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கும் வந்து 4 வச்சுக்கலாமா? 4 வச்சுனா கரெக்டாக இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறேன், எக்ஸ்ட்ரா லார்ஜுக்கு வந்து 15 பதிலாக 4 வைக்கிறேன். ஓகேவா? ஸோ மேலே வச்ச மாதிரி அதே மாதிரி 4 யூஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா மேலே வச்சுருக்கோம்ல 4 ரெம், அதே மாதிரி இங்கேயும் 4 ரெம் வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு இந்த கலர் தேவையில்ல, ஜஸ்ட் கட் பண்ணி டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிவாக இருக்குது. ஓகே, சூப்பருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா அதே மாதிரி நம்மளோட இதுக்கும் வருவோம், கீழே வந்துடுங்க. கோர்சஸ் பார்த்தீங்கன்னா சேம் ப்ராப்ளம் தான், ஓவர்லேப் இஷ்யூ இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே மாதிரி நான் வந்து கோர்சஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கோர்சஸ் அண்ட் இதில் வந்து நம்ம கரெக்டாக நேம் பண்ணியிருக்கோம், எக்ஸ்எல்ஜி நம்ம நேம் பண்ணியிருக்கோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா சேம் பேடிங் தான், 15 ரெம் வந்து அந்தளவுக்கு அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ மேபி திருப்பி நான் அதுக்கு வந்து 4 யூஸ் பண்ணிக்கிறேன், 4, 6 வச்சுக்கலாம். பட் மேலே நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கும் இதுக்கும் ரெண்டும் சேமாக கொடுங்க, அப்போ தான் வந்து கரெக்டாக அந்த பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ நான் வந்து இது வந்து 4 ரெம் தரும்போது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. ஓகே, ஸோ எந்த ஒரு நமக்கு வந்து ஒரு ஓவர்லேப் இஷ்யூவோ எதுவுமே நம்மளுக்கு வரல. இப்போது நம்ம ஆசிட்டிஸ் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை சப்போஸ் உங்களுக்கு வந்து மேபி இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன், நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கம்மி பண்ண தேவையில்ல, பட் அதையும் பண்ணலாம்னு நினைக்கிறேன். மேபி ஒரு 6 ரெம் தந்து பார்ப்போம் இதுக்கு. ஓகே, ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து தெரியுது அதுக்கான லைனு, நான் வந்து காமிக்க பாருங்கள் உங்களுக்கு. ஸோ இந்த லைனு இங்கே பாருங்கள். ஸோ இந்த லைன் வந்து கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு எப்பயுமே மோஸ்ட்லி ரெண்டு இது நீங்கள் 6 ரெம் தரீங்க வச்சுக்கோங்களேன், இங்கே கீழே 6 ரெம் கொடுங்க,
இங்கே வந்து சப்போஸ் 4M தரீங்க அப்படின்னா இங்கே நீ 4M தந்தீங்க நல்லாயிருக்கும். இது வந்து அந்தளவுக்கு யார் நோட்ஸ் பண்ண மாட்டாங்க, பட் ஒரு டிசைன் பிரின்சிபல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்டிஷன்ஸில் வந்து இது ரொம்ப ஒரு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேம் திருப்பியும் வந்து இது வந்து 4M மாற்றிக்கிறேன், பிகாஸ் சின்ஸ் நான் வந்து என்னோட ரோட் மேப்பில் வந்து நான் 4M யூஸ் பண்ணதுனால இதையும் நான் 4M யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ சேஃப் அண்ட் செக் பண்ணி பார்க்கலாமா? எஸ். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த ரெண்டு தான் இஷ்யூ கரெக்டாக, ஸோ ரெண்டும் வந்து சுருக்கிறேன். எஸ் இது வந்து டேப்லெட் வியூ நினைக்கிறேன், லார்ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஸு அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு அந்தளவுக்கு ஓவர்லாப் ஆகலை, சூப்பர். அண்ட் கொஞ்சம் திரும்ப பெருசு வந்து அப்படின்னா கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம் இன்னும் கொஞ்சம். ஸோ லார்ஜ், ஸோ லார்ஜில் பார்த்தீங்கன்னா இஷ்யூ இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம எதுவும் ஃபிக்ஸ் பண்ணலாம். இது எனக்கு ஓகே. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து என்னோடய லார்ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஸ் எங்கே இருக்குது, ரோட் மேப்புக்குள்ள போயிடலாம், எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா லார்ஜ். ஓகேவா? ஸோ க்ரீன் தானே, க்ரீனே எங்கே பார்த்தீங்களா, க்ரீன் வருது, நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருச்சேன். ஸோ க்ரீன் டெலிட் பண்ணிக்கிறேன் அதை. அண்ட் இது வந்து 20 ரேம்லேருந்து மேபி நம்ம குறைச்சிக்கலாமா, அதோட ஒரு எவ்வளோ வைக்கலாம், 10 வச்சு பார்க்கலாம். 10 ஓகே, நல்லா தான் இருக்குது, சூப்பர். அண்ட் 10 வச்சுக்கலாமா, 10 15 வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 15 ரேம், ஓகே 15 கொஞ்சம் நிறைய இது இருக்குது, நான் 10 வச்சுக்கிறேன். ஸோ 10 ரேம், ஓகே பர்ஃபெக்ட். அதேமாதிரி நான் பண்ணலாம் கோர்சஸ் போவோம், கோர்சஸ் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லார்ஜ் தானே, எக்ஸ்ட்ரா லார்ஜ் வந்து அதே மாதிரி நான் யூஸ் பண்ணோம், 15 தானே, 15 சேவ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 15 டைம் போட்டாலுமே உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு இது வரல உங்களுக்கு, ஏன் அப்படின்னா ஸோ கார்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் பத்தல. ஸோ நீங்கள் வந்து நீ கொஞ்சம் என்ன பண்ணிக்கணும், நீ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து கீழே வாங்க. ஸோ கீழே வந்துட்டு நம்ம இதோட கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அது ஐட்டம் இருக்குது பார்த்தீங்களா, கார்டு ஐட்டம் தானே பேர், கார்ட்ஸ் இது கார்டு. ஓகேவா? அதுதான் கார்டு. இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வித்னு யூஸ் பண்ணிக்கோ கரெக்டாக. ஸோ மேக்ஸ் வித்து தான் யூஸ் பண்ணிக்கணும் நம்ம. ஸோ எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா லார்ஜ் வந்து மேக்ஸ் வித் வந்து குறைக்கலாமா, இல்லை ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் பேடி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாங்க எனக்கு தெரிஞ்சு. சரி என்ன பண்ணுறேன் அப்படின்னா 10 வைக்கவா, 10 ரேம். அண்ட் இப்பயும் அதே ப்ராப்ளம் தான், ஏன்னா நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்குது கரெக்டாக, ஸ்பேஸ் இருக்குதுனால எனக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது எனக்கு. ஸோ 10 ரேம் வச்சுக்கலாம், என் கீழே வாங்க. இப்போ அந்த ஐட்டமுக்கு எவ்வளோ வச்சுருக்கோம், எக்ஸ்ட்ரா லார்ஜ் வந்து 380 பிக்சல் வச்சுருக்கோம். ஸோ நம்ம வந்து மேபி அதிகம் பண்ணிக்கலாம் இல்லை கம்மி பண்ணிக்கலாம், மேபி ஒரு 350 வச்சு பார்க்கவா எப்படி இருக்குன்னு. 50 அண்ட் 350 கரெக்டாக அலைன் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் 350 கரெக்டாக. ஸோ 350 வந்து கரெக்டாக இதாகுது. ஸோ அண்ணா இமேஜ் பார்த்தீங்கன்னா வந்து மாதிரி கட் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து அதே மாதிரி இந்த இமேஜ் தானே, இந்த வித்துக்கு நீங்கள் தரீங்க அப்படின்னா இந்த இமேஜுக்கு தரணும்ல. ஸோ இமேஜுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து 315 மாற்றிக்கிறேன். ஸோ சேஃப் அண்ட் இமேஜ் கரெக்டாக வந்துச்சு அண்ட் கரெக்டாக லோட் ஆகுது உங்களுக்கு. ஓகே டன்னுங்க. ஸோ பர்ஃபெக்ட் வேலை செய்யுது இப்போ உங்களுக்கு. சரி சுருக்கி பார்க்கலாமா இப்போது? ஸோ இரண்டும் வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு. அண்ட் சுருக்கினேன் அப்படின்னா எஸ் எந்த ஓவர் லேப் இஷ்யூ வரல எனக்கு. அண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணாலுமே எனக்கு எந்த இஷ்யூ வரல. இப்போ நான் க்ளோஸ் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்கு பார்ப்போம். ஸோ ரைட், சூப்பருங்க. ஸோ எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல எனக்கு. இப்போ நான் வந்து ஆஸ் இட் இஸ் நான் இப்போ எங்கே செக் பண்ணாலும் சரி எனக்கு வந்து இந்த ஓவர்லாப்பிங் இஷ்யூ வராது. பட் எனிவே நான் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம், சில சில விஷயங்கள்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். பட் அதுக்கான டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேணாம் இப்போதைக்கு, பிகாஸ் நம்ம வந்து ஆல்ரெடி இட்ஸ் பீன் அ கப்புள் ஆஃப் ஹவர்ஸ், கிடையாது நிறைய ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ஃபீச்சர்ஸ் ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் அந்த ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி முடிச்சோடனே, இம்ப்ளிமெண்ட் பண்ணி முடிச்சோடனே நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட்டில் வந்து நம்ம இன்ட்ராக்டிவிட்டி ஆட் பண்ணிவிட்டு நம்ம டிப்ளை பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? தென் அப்புறமா நீங்கள் வந்து ஃபியூச்சர் இந்த வெப்சைட் நீங்கள் பார்க்குறீங்க, எதாவது மாடிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் ஈஸியாக போய் நீங்களே கற்றுக்கலாம் அது. ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட்டில் வந்து இன்ட்ராக்டிவிட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து நான் அபவுட் கிளிக் பண்ணா வச்சுக்கோங்களேன், எங்கேயுமே போகல கரெக்டாக. அண்ட் நீங்கள் மொபைல் கொண்டு போனீங்க வச்சுக்கோங்களேன், மொபைலில் போகிறீங்க அப்படின்னா ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அதே மாதிரி மொபைல் வியூ கிளிக். அண்ட் இதை நான் வந்து கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன், 75%. அண்ட் இப்போ நான் இதை கிளிக் பண்ண வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே இல்லை கரெக்டாக. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஃபியூச்சர் வீடியோஸ்க்கு வந்து ஒன்று ஒன்றா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? பாய்.